திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு முக்கிய நீராதாரமான தாமிரபரணி ஆற்றில் பாபநாசம் முதல் புன்னக்காயல் வரையிலான பகுதிகளில் கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்கும் விதமாக கால்வாய்களின் சுவர்கள் பலப்படுத்தப்பட்டு வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த பணிகள் எத்தனை நாட்களில் முடியும்னு சொல்லப்படுது? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய பாபநாசம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிறது. சுமார் 127 கிலோமீட்டர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்தி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் கடலில் கலக்கிறது. இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து பாசன கால்வாய்கள் 7 கால்வாய்கள் மூலமாக சுமார் 86,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய நிலையில் பாளையங்கால்வாய் பகுதியில் வந்து தற்போது வந்து பாளையங்கால்வாய் அப்படிங்கிறது 543 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கிறது. 59 கிராமங்களுக்கான குளங்களை அந்த குளங்கள் வழியாக அந்த பாசனம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த கால்வாய் முழுமையாக அந்த கழிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் பணிகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த கரைகளை பலப்படுத்தக்கூடிய பணி பொதுப்பணித்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோடு கழிவுகளை நேரடியாக மக்கள் கொட்டாத வண்ணம் தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த சில தினங்களில் ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் அந்த பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு ஏற்கனவே பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பாளையங்கால்வாய் பகுதி வழியாக சுமார் 7,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அந்த அடிப்படையில் தற்போது தண்ணீர் திறக்க ஆரம்பகட்ட பணிகள் தண்ணீர் திறப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழுமையாக தண்ணீர் இந்த கால்வாயில் திறக்கப்படாத நிலையில் இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேலிகள் அமைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்த வேலிகள் அப்படிங்கிறது முழுமையாக காங்கிரீட் சுவர் கீழே எழுப்பப்பட்டு அதற்கு மேலாக சுமார் 6 உயரத்திற்கு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் கால்வாயில் கழிவுகளை கொட்டுவதை தடுக்கலாம், அதனை வந்து தங்களுடைய கடமையாக கருதி அவர்கள் கழிவுகளை இந்த பகுதியில் வந்து கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் பொதுப்பணித்துறை சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர பகுதி முழுமையாக இந்த வேலி அமைக்கும் பணியை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அப்படின் தொடர் நடவடிக்கைகளாக நடைபெறும் நிலையில் தற்போது சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.